யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம திருப்பாவை பாடல் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் இதுதான் பாட்டு பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதற்கு முன் இப்போ பார்த்த பாடல்கள் எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டாளும் அவளுடைய தோழியரும் எல்லா தோழியரையும் எழுப்பிட்டு அவங்க நந்தகோபாருடைய வாசலுக்கு போய் வாயிற்காப்பானை கதவை திறக்க சொல்கிறாங்க குடும்பத்தோட அதாவது கண்ணன் பலராமன் யசோதா நந்தகோபன் எல்லாரையும் எழுப்பி பார்க்குறாங்க அதற்கு பிறகு அவங்க எழுந்திருக்கல கண்ணனுடைய மனைவியாகிய ஆகிய நப்பின்னையை எழுப்புறாங்க அதாவது மனைவியை எழுப்பினா கண்ணனும் மகிழ்ந்து எழுந்து கொள்வான் அப்படின்னு நினச்சி அவளை எழுப்ப சொல்லி கேட்குறாங்க நப்பினையை எழுப்புவதாக மூன்று பாடல்கள் அமைந்திருக்கு இன்றைக்கு உள்ள பாடலையும் சேர்த்து நம்ம பொருளை பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவங்களா அமரர்னா தேவர் அவங்களுக்கு முன்னாடியே கப்பம் தவிர்க்கும் கலியே அதாவது துன்பத்தை தீர்க்கக்கூடிய கலியுக தெய்வம் அப்படின்னு கண்ணனை சொல்கிறாங்க அதாவது ஒரு துன்பம் என்று வந்தா எல்லோருக்கும் முன்னாடி எத்தனை கடவுளர்களை வணங்கினாலும் முப்பத்து முக்கோடி தேவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடியே துயர் துடைக்க வருகின்றவன் கண்ணன் அப்படின்னு அவங்க அழைத்து கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க செப்பம் உடையாய் அப்படின்னா நேர்மை உடையவனே அப்படின்னு அர்த்தம் திரல் உடையாய் நேர்மை இருந்தால் மட்டும் போதுமா ஒருவர் தன்னுடைய நேர்மையை காப்பாற்றி கொள்வதற்கு வீரமும் வேணும் திரல் உடையாய் ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் உடையவனே அப்படின்றாங்க செற்றார்க்கு அப்படின்னா பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா அதாவது பகைவர்கள் எல்லாரும் இவரை நினைத்த மாத்திரத்திலேயே அவங்களுக்கு வேர்வை பெருக்கெடுக்கும் பயத்தில் அதனால் வெப்பம் கொடுக்கும் விமலா ஆனால் தூய்மையானவனே விமலா என்றால் தூய்மையானவனே துயிலெழாய் எழுந்திரு அப்படின்றாங்க அதற்கு பிறகு அவரை எழுப்பிய கண்ணன் எழுந்திருக்கலன்னு நப்பினையை பார்க்கறாங்க நப்பினையை பாராட்டி சொல்லலாம் அப்படின்னு செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னு சொல்லிட்டு செப்பு கலசம் போன்ற மார்பகம் உடையவளே சிவந்த இதழ்களை உடையவளே சிற்றிடை உடையவளேன்னு அவளை பாராட்டுறாங்க பாராட்டி நப்பினை நங்காய் அப்படின்னு சொல்லி திருவே அப்படின்னா லக்ஷ்மி தான் திரு அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும் திருமகளுக்கு நிகரானவளே எழுந்துரு துயிலிழாய் அப்படின்றாங்க துயிலெழுந்து அவளை என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா உக்கமும் தட்டொழியும் உக்கம்னா விசிறி விசிறியும் தட்டொழி அப்படின்னா கண்ணாடி விசிறியையும் கண்ணாடியையும் தந்து உன் மணாளனை உன்னுடைய கணவனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய் உன்னுடைய கணவனை அனுப்பி எங்களை நீராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பொருள் என்ன அப்படின்னா இப்போது அவங்க வந்து பறை தான் கேட்டாங்க நாராயணன் கிட்ட இந்த பாடலில் விசிறியும் தட்டொழினா கண்ணாடியும் நப்பின்னையை கொடுக்க சொல்கிறாங்க கொடுத்து கணவனை அனுப்ப சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க குளித்து நீராடி முடித்து விட்டு தூய்மையான மனத்தோடும் உடலோடும் புற தூய்மை அகத்தூய்மை இரண்டோடும் வந்திருக்கிறாங்க இப்போ நீராட்டேலோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி நாங்கள் வந்திருக்கிறோம் நீ அந்த விசிறியையும் கண்ணாடியையும் கொடுத்து அனுப்பி அவருடைய அருள்மலையில் எங்களை நீராட்ட அனுமதிப்பாய் அப்படின்னு நப்பினை கிட்ட வேண்டிக்கிறாங்க இதான் இந்த பாடலுடைய கருத்து நாளைக்கு நம்ம பாடல் இருபத்தொன்னு பார்க்கலாம் வணக்கம் நன்றி ராஜி